அனைத்து லக்கணங்களுக்கும் பொருந்துகின்ற தசாபக்தி மற்றும் கோச்சாரங்களை தாண்டி பணவரவிற்கு பொது பரிகாரம் கூறுங்கள் ஐயா. பரிகாரம்னா எல்லா இடத்துலையும் செல்ல முடியாது. பரிகாரம் என்பது ஒரு மனம் சார்ந்த அமைப்பு, உங்க மனசை தூண்டிவிடக்கூடிய ஒரு அமைப்பு. மனம் சார்ந்து தான் எல்லா நிலைகளும் நடக்கின்றன. ஒரு அதாவது என்னுடைய நண்பர் மைப்பா நாராயணன் அடிக்கடி சொல்வார், ஓ கவிஞர் வாடி ஐயா அவர்கள் மிகப்பெரிய கவிஞர், அவரோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தவர். அவர் வந்து கவிஞர் வாணி ஐயா அவர்கள் அடிக்கடி ஒரு வார்த்தை, செத்தவன் கையில் வெத்தலை பாக்கு வைத்ததை போல அப்படின்னு ஒரு வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவார்னு சொல்லுவார் கவிஞர் வாணி அவர்கள். நிறை வாழ்வு வாழ்ந்தவர். செத்தவன் கையில் வெத்தலை பாக்கு வச்சது மாதிரி பேசுகிறியா அப்படின்னு அடிக்கடியாக சொல்லுவாராம். மைப்பா வந்து அடிக்கடி சொல்லுவார். அதே போல தான் பரிகாரம்ன்றது சில நிலைகள் அதுதான். சில விதிகள் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. வாழ்க்கை இப்படித்தான். பரிகாரங்கள் முழுக்க முழுக்க அனைத்தையும் மாற்றும் அப்படின்னு வந்துட்டாலே எலெக்ஷனே தேவையில்லை. பரிகாரம் பண்ணி பெரிய ஹோமம் பண்ணியே ஸ்டாலின் ஜெயிச்சிருக்கலாம். அவர் ஊர் ஊராக சுற்றணும்னு அவசியம் கிடையாது. அவருடைய மனைவியே மிகப்பெரிய பக்தை, அவங்களே கோயில் கோயிலாக போய் சுற்றினாங்க. அப்படி கோயில் கோயிலாக போன எலெக்ஷன்லையும் சுற்றியிருப்பாங்க. இன்றைக்கு நடந்த எலெக்ஷனுக்கு முந்தைய எலெக்ஷன்லையும் அவருடைய நம்முடைய மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவருடைய மனைவி கோயில் கோயிலாக சுற்றினாங்க. அந்த இடம் அவங்க ஜெயிக்கலையே, இந்த இடம் தானே ஜெயித்தாங்க. ஆக பரிகாரங்கள் என்பது மனதை தூண்டிவிடக்கூடிய சில பரிகாரங்கள். உண்மை எந்த அளவிற்கு எங்கே எப்படின்றத உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தது. சரி, ஒரு எந்த லெவல் அப்போ பரிகாரங்களை வந்து பரிகாரங்களால் அனைத்தையும் மாற்றிவிட முடியும் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, ஒரு கால் இழந்தவர், ஒரு கை இழந்தவர், ஒரு மாற்றுத்திறனாலேயே முழுக்க முழுக்க மாற்ற முடியுமா? மருத்துவத்தாலேயே மாற்ற முடியாது. சில விதிகள் ஃபிக்ஸடு. அப்போ அந்த சில விதிகளுக்கு மேலே உங்களுடைய மனம் தூண்டப்படுகின்ற சில விஷயங்களை பரிகாரங்கள் செய்யும். அதற்காகத்தான் நான் அந்த மார்க்கண்டேயன் விஷயத்தை நான் சொன்னேன். அதாவது பரிகாரங்களில் பற்றின சில விஷயங்கள் ஆங்காங்கே தெளிக்கப்பட்டிருக்கின்றன. கதைகளின் வடிவாகவும் சில விஷயங்கள் நம்முடைய இதில் சொல்லப்பட்டிருக்கு. 16 வயதில் இறக்க பணிக்கப்பட்ட மார்க்கண்டேயன் யமன் வரும்போது இறையை பற்றி பிடித்து கொண்டான், சிவலிங்கத்தை பிடித்து கொண்டான் அப்படிங்கிறது நமக்கு வந்து துன்பம் வரும்போது, யமன் என்கின்ற ஒரு துன்பம் வரும் பொழுது நீ இறையை பிடித்து கொண்டால் அதிலிருந்து சிரஞ்சீவியாக, சாகாரத விட சிரஞ்சீவியாக, டோட்டல் ஆப்போசிட். சாகரத்துக்காக பணிக்கப்பட்டவனை இறைவனை பிடித்துக்கொண்டவன், 16 வயசில் இருக்கிறவன் 80 வயசு வரைக்கும் ஆயுள் நீட்டு பண்ணா கூட பரவாயில்ல. ஆனால் மார்க்கண்டேயன் சிரஞ்சீவியாக இருக்க பணிக்கப்பட்டான் இல்லையா? இது போன்ற அமைப்புகளை தான் நீங்க பரிகாரமாக புரிந்து கொள்ள வேண்டும். பரிகாரங்கள் உண்மை, அதற்காக பரிகாரங்களுக்கென்று ஒரு எல்லை இருக்கின்றன. பரிகாரங்கள் எப்படி சொல்லப்படுகின்றன? அந்த பரிகாரங்களுக்கு தான் உலோகம், நிறம், தானியம், வாகனம் போன்ற சில விஷயங்கள், அந்த கிரகங்களின் ஆதிக்கமுள்ள சில விஷயங்கள் சொல்லப்பட்டன. நானே பரிகாரத்தை உணர்ந்திருக்கிறேன். எனக்கே சில விஷயங்கள் நடந்திருக்கின்றன. சில நிலைகளில் கமர்ஷியல் ஜூசனாக இருக்கிற அமைப்புகளில் நானே சில பரிகாரங்களை அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி, நான் அறியாத, நான் தெரியாத, எனக்கு புரியாத சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறதே இல்லை. ஆகவே எந்த நிலைமையிலையும் பணவரவிற்கு பொது பரிகாரம் அப்படிங்கிறது இல்லாமல் குருவை வலுப்படுத்துகின்ற சில விஷயங்களை அந்த குரு உங்களுக்கு பாதகாதிபதியாக இல்லாத பட்சத்தில், அப்படி இருக்குன்னா இல்லைன்னா இரண்டாம் அதிபதி, இது போன்ற கிரக தாக்கமுள்ள பொருட்களை தங்களை சுற்றி அமைத்துக் கொள்வதன் மூலம் அதனுடைய தாக்கத்தை உணர்கின்ற சில விஷயங்களை அனுபவிப்பதன் மூலம் செய்வதன் மூலம், உதாரணமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தை இல்லைன்னா யானைக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லுவேன், புதன் சார்ந்த விஷயங்களுக்கு குதிரைக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லுவேன். அந்த வாகனம், உலோகம், நிறம், தானியம், சுவை, கல் இவைகளை வைத்து தான் பரிகாரம். இதை தாண்டி ஸ்தலம், ஸ்தலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து உங்களுடைய மனதை தூண்டி விடுகின்ற ஒரு விஷயம். இறைவன் இருக்கிறான், இவர்கிட்ட போய் என் விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இனிமேல் இவர் பார்த்துக்குவாரு, இனிமேல் என்னுடைய முயற்சி நன்றாக இருக்கும். பரிகாரங்களின் மூலம் மனம் தூண்டப்பட்டு அந்த மனம் தூண்டப்படுவதன் மூலமாக நீங்கள் அந்த இலக்கை நோக்கி செல்கிறீர்கள். அதான் நாடி ஜோதிடத்தில் சுக்கிரனுக்கு 1, 5, 9, 2 ராகு இருந்தா திருமண பெண்ணுக்கு ஆபத்துன்னு இருக்கு. இது உண்மையா? ஒன்னுலையும் ரெண்டுலையும் புரிஞ்சிக்க முடியுது. ஏன் ஒரு விதி அப்படிங்கிறத நீங்க தான் வந்து, நாடி ஜோதிடத்தில் சுக்கிரனுக்கு 1, 2 இது சுக்கிரன், சுக்கரனுக்கு 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ சுக்கரன் கெட்டு போயிருக்கிறார்ல, பெண்ணுக்கு
திருமண பெண்ணுக்கு ஆபத்து, திருமண பெண்ணுக்குனா யாரு, கல்யாண பொண்ணுக்கு ஆபத்துன்னா என்ன சொல்றீங்க, பொண்டாட்டிக்கு ஆபத்தா இல்ல பொண்டாட்டி ஆக போறவளுக்கு ஆபத்தா? சுக்கரனோட ராகு சேர்ந்தாலே பொண்ணுக்கு ஆபத்தானே. சரி, சுக்கரனுக்கு ரெண்டுல இருக்குதுன்னு வச்சுக்குவோம், சுக்கரனுக்கு ரெண்டு, இந்த சுக்கரனுக்கு ரெண்டுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா சில நேரங்களில் பக்கத்து பக்கத்து ராசியா இருந்தா கூட 10 டிகிரி 8 டிகிரிக்குள்ள சேர்ந்திருப்பாங்க. ஒரு கிரகம் பக்கத்து பக்கத்து ராசியில் இருப்பதை போல இரண்டு கிரகங்கள் தோன்றினாலும் கூட அங்கே டிகிரி அளவில் 8 டிகிரிக்குள்ள இருந்தால் சேர்க்கை இருக்குன்னு அர்த்தம். ஆனால் பக்கத்து பக்கத்து ராசியில் வேறு வேறு தன்மைகளோடு சேர்ந்திருக்குன்னு அர்த்தம். இது கூட நிறைய பேர் குழம்புறீங்க. பக்கத்து பக்கத்து ராசியில் இருக்கு, 4 டிகிரிக்குள்ள இருக்கு, சுக்கரன் ராகு சேர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம். ராகு சிம்மத்தின் தன்மையோடு சுக்கரனை கெடுக்கிறார்ன்ற அர்த்தம். அங்கேயே இருக்கிறார், கடகத்தின் தன்மையோடு சுக்கரனை கெடுக்கிறார்னு அர்த்தம். அவ்வளவுதானே, தன்மை என்ன அப்படிங்கறத வச்சுதானே. பக்கத்து ராசியில் இருந்தாலும் இணையமான நிறைய பேர் கேள்வி கேட்கறீங்க, பிரீமியம் உடைய நேரே கேட்கறீங்க. வானவெளியில நம்ம போட்டுக்கிட்ட கோடுகள் கற்பனை கோடுகள் தானே, அது கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் நடுவில் இப்படிப்பட்ட ஒரு கோடு இருக்குன்னு நம்ம கற்பனையா தானே போட்டுட்டு இருக்கிறோம். கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் நடுவில் என்ன சீன பிரிஞ்சவரா இருக்குதே வானத்துல, இல்லையே வானத்துல அந்த கடகம் லக்ன சந்தின்றது என்ன, கடகமும் சிம்மமும் எங்கே எந்த இடத்தில் கலக்கிறது அப்படிங்கிறத பத்தி துல்லியமா பரம்பரை தவிர வேற யாரால சொல்ல முடியும்? அப்ப அந்த கலப்பு ரெண்டு ரெண்டு பெருங்கடல் கடக்கிற இடத்த பாத்தீங்கன்னா இந்த கல் இந்த தண்ணியும் இருக்கும், அந்த தண்ணியும் இருக்கும். அப்ப இந்த இந்த மாதிரியான நுணுக்கமான விஷயங்களை தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. கடகத்தையும் சிம்மத்தையும் பிரிக்கின்ற அந்த கோட்டில் சீன பிரிஞ்சு வருது வானத்தில் கட்டப்படவே இல்லை, அந்த இடத்துல கலப்பு தன்மை இருக்கும். அந்த கடைசி 30-30 கலைகள்ல விகலைகள்ல கடைசி இதுல கல இது இருக்கும். இப்ப இங்க நாடி ஜோதத்தில் இந்த சொல்றீங்கல்ல, அதெல்லாம் கிடையாதுங்க. நாடி ஜோதத்தை பத்தி இது எல்லாத்துலேயும் ஞாடி ஜோதிடம் என்பது காரகத்துவங்களை அடிப்படையாக கொண்டு பலம் சொல்றது. அங்கே வந்து லக்னம் கூட அங்கே முக்கியத்துவம் கிடையாது. நாடி ஜோதிடம்ன்றது லக்னம் கூட முக்கியத்துவம் கிடையாது, அது வேறு விதமான ஒரு சாஸ்திரம். நம்ம வேதிக் அஸ்ட்ராலஜி பற்றியே பேசுவோம். ஆனால் இந்த இடத்துல வந்து இது வந்துடுறதுனால திருமண பெண்ணுக்கு ஆபத்து அதுன்னா அது வேறு விஷயங்கள். நான் சொன்ன மாதிரி அனைத்து காம்பினேஷன்லையும் பார்க்கணும். இதை இதை இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கூட போகிறோம். சுக்கரனுக்கு பக்கத்தில் ராகு இருக்கிறாருன்னா 1-2 இருப்பார், 5-9 இருக்குன்றதுனா அர்த்தமே இல்லை. சரியா? சரி, இங்கே நீங்க கேட்டது உங்கள் நண்பரின் ஜாதகத்தில் சனிக்கு வீடு கொடுத்த செவ்வாய் நீச்சம், இதை நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா, சனிக்கு வீடு கொடுத்த இப்போது ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதித்திருக்கின்ற இந்த நண்பர் சனிக்கு வீடு கொடுத்த செவ்வாய் உச்சமாக இருந்திருந்தார். ஆனா உச்சமாக இருந்திருந்தார்னா சனியை பார்த்து கெடுத்திருப்பார். நம்பர் 2 பாயிண்ட், மேஷத்துல இருக்கின்ற கிரகத்தை செவ்வாய் உச்சமானா தன்னுடைய பார்வையால பார்த்து கெடுப்பார். உச்சனுடைய வீட்டில் இருக்க வேண்டும், கிரகம் சுபத்துவமாக இருக்கட்டும், எல்லாம் இருக்க வேண்டிய எல்லா காம்பினேஷன் சேர்ந்து தானங்க பலன் நடக்குது. அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் வச்சு பார்க்காதீங்கன்னு இப்போ தானே சொன்னேன். இங்கே ஒரு உச்சனுடைய வீட்டில் உட்கார்ந்த கிரகம் பாவத்துவமாக இருந்தால் கூட பலன் தராதே. அவருக்கு நீச்சனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார், அது முழுக்க முழுக்க பலவீனம். நீச்சனுடைய வீட்டில் அந்த கிரகம் உட்கார்ந்திருக்கிறது, அது முழுக்க முழுக்க பலவீனம், சனி பலவீனமாக வேண்டும். பாயிண்ட் 1, அடிக்கடி சொல்கிறேன்னா நீச்சனுடைய வீட்டில் அமர்ந்து சனி முழுக்க முழுக்க பலவீனமாயிட்டார். தானே சாண பலத்தை இழந்து நீச்சனாகி முழுக்க முழுக்க பலவீனமாயிட்டார். ஆனால் தன்னுடைய அனைத்து பலவீனங்களையும் இழந்த சனி குருவின் பார்வையால் உயிர் பெற்று வேற உயிர் செத்துப்போன உடம்புக்குள்ள குருவின் பார்வை என்கின்ற சுபத்துவ உயிர் உள்ளே நுழைந்து சனியின் பாவத்துவ உடல் வலுவிழந்து குருவின் சுபத்துவ உயிர் உள்ளே புகுந்து அவர் அந்த சனி திசை. இதை தாங்க சப்ஜெக்ட் சுபத்துவம் பாவத்துவம் சூட்சுமோன்னு சொல்றேன். இதை என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அப்ப வேத ஜோதிடம் உங்களுக்கு புடி விட்டுருச்சுன்னு அர்த்தம். நண்பருடைய ஜாதகத்துல சனிக்கு விடு கொடுத்த செவ்வாய் நீச்சம், சனி வலுவிழந்து விட்டார். உண்மைதானே, சனியே நேரடியான நீச்சம், கூடுதலாக வலுவிழந்து விட்டார். என்னுடைய சுபத்துவ சூட்சுமோல தத்துவத்தின்படி திக்பலத்தை அடைந்திருக்கிறார். அதுக்கு அடுத்த கேள்வி வரவே கூடாது. ஒரு கிரகத்திற்கு ஸ்தான பலம் மிகவும் முக்கியமா? முக்கியம்தான், முக்கியம் இல்லைதான். ஜோதிடத்துல ஒருவரி பதில் கிடையவே கிடையாது. ஒரு கிரகத்திற்கு ஸ்தான பலம் முக்கியமா? மிகவும் முக்கியமா? ஒரு கிரகத்திற்கு ஸ்தான பலம் மிகவும் முக்கியமா? சொல்லிட்டு போயிட்டுமா? முக்கியம்தான், முக்கியம் அல்ல. என்ன பதில் புரியும் உங்களுக்கு? எந்த இடத்துல ஸ்தான பலம் முக்கியம், யாருக்கு ஸ்தான பலம் முக்கியம், எவருக்கு ஸ்தான பலம் தேவையில்லை? பாப கிரகங்களுக்கு ஸ்தான பலம் தேவையில்லைன்னு தான் தெளிவாகவே சொல்றனே. பாப கிரகங்களான சனியும் செவ்வாயும் நேர்வலு என்கின்ற ஸ்தான பலத்தை இழந்து மறைமுகமாக சூட்சும வலு என்கின்ற ஒரு அமைப்பை அடைய வேண்டும் அப்படிங்கிறது தானே அடிக்கடி சொல்லுகிறேன். ஸ்தான பலம் அந்த இடத்துல பாப கிரகங்களுக்கு தேவையில்லை, சுப கிரகங்களுக்கு நேரடியான ஸ்தான பலம் மிகவும் அவசியம்னு சொல்றேனே. சுப கிரகங்களுக்கு
நேரடியான ஸ்தானபலம் மிகவும் அவசியம் அப்படின்னு தானே சொல்றேன். சுபக்கிரகங்களுக்கு கண்டிப்பாக ஸ்தானபலம் அவசியம். சுப பாவக்கிரகங்களுக்கு மட்டும்தானே ஸ்தானபலத்திற்கு நிகரான ஆட்சி பலமாக திக்பலம் சொல்லப்பட்டது. நிறைய படிங்க. சரியா?